நாமக்கல்லில் வரும் 11ஆம் தேதி ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழா நடைபெற உள்ளது. மார்கழி திங்கள் அமாவாசை அன்று அனுமன் அவதரித்தார். அந்த நாளை அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. நாமக்கல் நகரில் நடுநாயகனாக வீற்றிருக்கும் 18 அடி உயர விஸ்வரூப ஆஞ்சநேயர் சுவாமிக்கு அன்றைய தினம் 108 வடைமாலை சாத்தப்பட உள்ளது. வருகிற ஜனவரி 11ஆம் தேதி ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழா நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. நாமக்கல் ஆஞ்சநேயர் சுவாமி அன்றைய தினம் அதிகாலை 5 மணி முதல் காலை 10 மணி வரை வடைமாலை அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளிக்க உள்ளார். பின்னர் ஆஞ்சநேயர் சுவாமி சிலைக்கு காலை 11 மணிக்கு பால் மற்றும் பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற உள்ளது. மதியம் 1 மணிக்கு ஜொலி ஜொலிக்கும் தங்க கவச அலங்காரத்தில் ஆஞ்சநேயர் சுவாமி பக்தர்களுக்கு அருள்வாளிக்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து ஆஞ்சநேயருக்கு மாலையாக சாத்தப்பட 108 வடைகள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட உள்ளது. மேலும் வடை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள ரமேஷ் கூறுகையில், ஸ்ரீரங்கம் பகுதியைச் சேர்ந்த 35 பேர் இந்த பணியில் ஈடுபட்டுள்ளனர். 2050 கிலோ உளுந்த மாவு, 600 லிட்டர் நல்லெண்ணெய், 32 கிலோ மிளகு, 32 கிலோ சீரகம், 120 கிலோ உப்பு ஆகியவற்றை கொண்டு வடை தயாரிக்கப்பட்டு வருகிறது. ஞாயிறு மாலை தொடங்கிய பணி வரும் புதன்கிழமை மதியம் நிறைவடையும் என்றும், வரும் ஜனவரி 11ஆம் தேதி அனுமன் ஜெயந்தி அன்று அதிகாலை வடை மாலை சாத்தப்படும் எனவும் கூறினார். பொதுவாக ஆஞ்சநேயருக்கு பிடித்தமான பண்டம் வடை. வடையில் உளுந்த மாவும் மற்றும் நல்லெண்ணெய் கொண்டு தயாரிக்கப்படுகிறது. உளுந்து ராகு பகவானுக்கு உகந்தது. அதே போல் நல்லெண்ணெய் சனி பகவானுக்கு உகந்தது. இரண்டையும் சேர்த்து ஆஞ்சநேயருக்கு வடைமாலை அணிவித்தால் ராகு மற்றும் சனி பகவானின் பிடியிலிருந்து விடுபடலாம் என்பது ஐதீகம். வணக்கம். வருகிற 11ஆம் தேதி அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு வடைகள்லாம் பிரசாதமாக பக்தர்களுக்கெல்லாம் விநியோகிப்பாங்க. எல்லாரும் வந்து இந்த வடைகளை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் 2050 கிலோ உளுந்து மாவு, 32 கிலோ மிளகு, 32 கிலோ சீரகம், 125 பேக்கெட்டு உப்பு, 600 லிட்டர் நல்லெண்ணெய் கொண்டு இந்த 108 வடை தயாரிக்கும் பணி நடந்து கொண்டிருக்கிறது.